விக்டோரியா கௌரி அவர்களை வந்து உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக கொலிஜியம் பரிந்துரை செய்ததை அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் வந்து இன்றைய தினம் கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கின்றோம். விக்டோரியா கௌரியை வந்து கொலிஜியம் பரிந்துரை செய்த பொழுதே இந்திய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் இந்த பரிந்துரையை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தன. இது குறித்து கடந்த சில தினங்களாக வழக்கறிஞர் அமைப்புகள் இந்த பரிந்துரையை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி கொலிஜியத்திடம் முறையிட்டிருக்கின்றன. இன்றைய தினம் அந்த பரிந்துரைகளை நாங்கள் எழுப்பியிருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை செவிமடுக்காமல் இன்றைக்கு இரவோடு இரவாக இன்றைக்கு வந்து விக்டோரியா கௌரி அவர்களை பதவி பிரமாணம் செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நடத்தக்கூடிய செயல் என்பது இன்றைக்கு நடந்துட்டு வருவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். திருமதி விக்டோரியா கௌரி அவர்கள் பாஜகவினுடைய மகளிர் அணியின் ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக நேரடியாக இருந்து செயல்பட்டவர். சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, குறிப்பாக கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பகிரங்கமாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை தெரிவித்து ஒரு வெறுப்பு பேச்சை வந்து அந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பேசிய விஷயங்கள் எல்லாம் வெளிப்படையாக இன்றைக்கு வந்து நாம் வந்து யூடியூப் சேனலில் பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட ஒருவரை இன்றைக்கு கொலிஜியம் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பரிந்துரை செய்திருப்பது என்பது இந்திய நாட்டினுடைய இறையாண்மைக்கும் ஒற்றுமைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மதச்சாரமின்மை கோட்பாடுகளுக்கும் எதிராக இருக்கும். ஆகவே இப்படிப்பட்ட நபர்களை உயர்நீதிமன்றம் நியமனம் செய்வது என்பது ஏற்கனவே உயர்நீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரை செய்வது குறித்து மத்திய அரசு பல விரும்பத்தகாத கருத்துக்களை தெரிவித்து வரக்கூடிய சூழலில் உச்சநீதிமன்றத்துடைய கொலிஜியம் உயர்நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளை பரிந்துரை செய்யும் பொழுது ஒரு வெளிப்படைத்தன்மையோடு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று அகில இந்திய வழக்கறிஞர்கள் சங்கம் கொலிஜியத்தை இந்த தருணத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்திய நாட்டில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு மதச்சார்பின்மை கோட்பாடு என்பது இன்றைக்கு உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைக்கு ஏற்கனவே மக்கள் ஒற்றுமைக்கு எதிராக பல செயல்கள் என்பது இன்றைக்கு நாட்டிலே நடந்து வரக்கூடிய சூழலில் இன்றைக்கு இப்படிப்பட்ட நீதிபதி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக பொறுப்பேற்க போது அது வந்து மக்கள் ஒற்றுமையை பாதிக்கக்கூடிய வகையிலே வந்து இருக்கும் என்பதுதான். ஒரு கிறிஸ்துவரோ ஒரு இஸ்லாமியரோ இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக உயர்நீதிமன்றத்தை நாடி வரும்போது அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இப்படிப்பட்ட நபர்கள் அங்கே அமர்ந்திருப்பார்கள் என்றால் அது வந்து அப்படி உரிமைகளை கேட்டு வரக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு உரிமைகள் மறுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்று நாங்கள் கருதுகின்றோம். விக்டோரியா கௌரி உயர்நீதிமன்றத்தினுடைய கூடுதல் நீதிபதியாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.